ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் ரீசெண்டாக இப்போது கேரளாவில் இருக்கிற தென்மலை டேமுக்கு போயிருந்தோம். இது கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் புனலூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம தென்காசியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தென்மலை டேம் இருக்குது. இந்த தென்மலையோட ஒரிஜினல் நேம் என்னென்னா தேன்மலை, ஹனி ஹில். அதாவது இங்கே இருக்கிற காடுகளிலிருந்து கிடைக்கிற தேன் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. மருத்துவ உலகில் ரொம்பவே இந்த தேனுக்கு மவுசு ஜாஸ்தியாக. நம்ம தென்மலை டேம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபிஷ் அக்வாரியம் இருக்கும். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான மீன், அதோட ஒரிஜினல் நேம் என்ன, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, இந்த மீன் எந்தெந்த சூழல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி ஒரு சார்ட் மாதிரிலாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மீனுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே விசிட்டிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் 9 இருந்து ஆஃப்டர்நூன் 2 வரைக்குமே இருக்குது. இந்த அக்வாரியத்துக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயுமே சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் போகிறதுக்கு இது பெஸ்ட்டு பிளேஸ். நம்ம ட்ராவல் பண்ணி போகிற ஒவ்வொரு கிராமமுமே விவசாயம் நிறைந்த பகுதி. அதனால் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அலுப்பே தெரியாது. ரெண்டு பக்கமும் மரங்கள் சூழ்ந்திருக்க நிலையில் மரங்களோட கதகதப்பில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் ஃபீல் நமக்கு இருக்கும். தென்மலை டேம் கேரளாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டில் இதுவும் ஒன்று. இந்த டேமு கல்லடா ஆறோட குறுக்கு கட்டியிருக்கிறதுனால இந்த டேமுக்கு கல்லடா டேம், பரப்பரா டேம் அப்படிங்கிற பேருமே இருக்குது. இந்த டேமுக்கு பக்கத்திலேயே பாலருவி, செந்தூரணி வைல்ட்லைஃப் சேங்சுரின்னு சுற்றி பார்க்குறதுக்கான இடம் நிறையவே இருக்குது. இந்த டேமில் இருக்க தண்ணி எல்லாமே நீர்ப்பாசனத்துக்கும் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கும் ரொம்பவே பயன்படுது.